வெல்கம் டு டர்போ டைம் சேனல். பிட்காயின் ரெகுலேஷன் பில் வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறது டவுட்டு அப்படின்ற நாளாகவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ சில அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அதே தகவல்களை இன்னும் தாக்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சின்னு சொல்லி. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு பாலிசி மேக்கர்ஸ்க்குள்ளே டிவைடடாக இருக்கிறாங்க, ஒருமித்த கருத்து இல்லை. அது ஏற்கனவே நான் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு மெயினான காரணம் வந்து, அது அவ்வளோ சீக்கிரமாக ஃபைனலைஸ் பண்ண முடியாது, அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கிறதுனால அது டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியல, அதில் என்ன பண்ணலான்றதில் நல்ல முடிவு எடுக்க முடியல. ஓகே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிட்காயின் மைனிங் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். பிட்காயின் வந்து 2008-2009 சத்தோசி நாக்கமோட்டா அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் புரியாத புதிராக தான் இருக்கார், மிஸ்ட்ரியஸ் கிரியேட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு சைடு இருக்க, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டெக்னாலஜி அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிக்கும்போது பிட்காயின் வந்து 21 மில்லியன் தயார் பண்ண முடியும், அதுக்கு மேலே மைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டெக்னாலஜியை ப்ரோக்ராம் பண்ணிட்டார். இப்போ அதோட 90%, அதாவது டிசம்பர் 13 மைனிங்கோட 90% நிறைவடைஞ்சிருச்சு. 18.89 மில்லியன் பிளாக் வந்து தயார் பண்ணிட்டாங்க, மைன் பண்ணிட்டாங்க என்னைக்கு, முந்தா நாள் டிசம்பர் 13. ஆக இன்னும் 10% ஆஃப் அந்த 21 மில்லியன் கேப்பில் 10% தான், அதாவது 2.11 மில்லியன் மட்டும்தான் மைன் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் மைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அது அந்த 10% வந்து இன்னும் 120 வருஷம் ஆகும் அப்படின்றாங்க. அது பற்றி தான் நம்ம எப்படி அப்படின்றத பார்க்கலாம். 2009 ஜனவரி 9 முதன் பிளாக் வந்து 50 காயின், ஒரு பிளாக்கில் 50 பிட்காயின் அப்படின்னு சொல்லி முத முதல்ல மைன் பண்ணியிருக்காங்க. அவர் ப்ரோக்ராம் பண்ணவர் மொத்தம் 21 மில்லியன் பிட்காயினுக்கு மேலே வரவே கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு 210,000 பிளாக் தயாரானவுடனே, அதுக்கப்புறம் அந்த மைனிங்கில் வந்து மொத மொதல் ஆரம்பிக்கும்போது ஒரு பிளாக்குக்கு 50 பிட்காயின் வர்ற மாதிரி பண்ணியிருக்காரு. 210,000 பிளாக் தயாரானவுடனே அந்த 50ன்றது 25,000, அதுக்கப்புறம் தயாராகிற பிளாக்கில் 25 பிட்காயின் தான் வரும். அப்புறம் ஒரு 210,000 பிளாக்கு முடிஞ்ச உடனே அந்த 25 பாதி 12,500, அப்புறம் வர்ற பிளாக்கெல்லாம் 12.5 பிட்காயின் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 ஆட்டம் ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிடுச்சு, பாதி ஹால்விங் ஹாவிங் அப்படின்னு சொல்கிறது ஆயிடுச்சு. இப்போ 4வது டென்யூர் இருக்குது. இப்போ 2020 பண்ணதுலேருந்து 6.5 பிட்காயின் கிடைக்குது. இப்போ மைன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிளாக் மைன் பண்ணாங்கன்னா 6.5 பிட்காயின் தான் கிடைக்குது. அடுத்து இந்த 2024 மைன் பண்ணும்போது, 2024 ஹாவிங் ஆகும்போது அதுக்கப்புறம் வந்து இந்த 6.5 பாதி 3.125 பிட்காயின் தான் ஒரு பிளாக்குக்கு கிடைக்கும். அப்படியே பண்ணும்போது போக போக இந்த மாதிரி ஹாவிங் ஆக ஆக அந்த பிட்காயின் கிடைக்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இப்போ மைன் பண்ணுறவங்களுக்கு பிட்காயின் கிடைக்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிடும், இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. அப்படியே கணக்கு போட்டோம்னா இந்த 10% பிட்காயின் மைன் ஆகிறதுக்கு இன்னும் 120 வருஷம் ஆயிரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி போக போக மைன் பண்ணுறவங்களுக்கு ரிவார்டு கம்மியாக கிடைக்கிறதுனால பிட்காயின் கம்மி, ஒரு பிளாக்கு கம்மியாகிட்டே போகிறதுனால பிட்காயின் வந்து தட்டுப்பாடாயிருது. தட்டுப்பாடான ஆகிறதுனால ப்ரைஸ் ரைஸ் ஆகும், அதிகமாகும் அப்படின்னு கணிக்கிறாங்க. பிட்காயினோட விலை வந்து $50,000 கிட்ட தடுமாறிட்டு இருக்குது. இருந்தாலும் எஸ்டிமேட் பண்ணுறவங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, அதோட விலை ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து 90% ஆஃப் 18.89 மில்லியன் பிட்காயின் வந்து புழக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் அதில் வந்து 3.7 மில்லியன் வந்து காணோம். காணோம்னா என்ன காரணங்கள்னா, பாஸ்வேர்டு தொலைச்சவங்க பாஸ்வேர்டை மறந்தவங்க அதை அசஸ் பண்ண முடியாது. அப்புறம் பிட்காயின் வாங்கினவங்க யாருக்கும் சொல்லாமல் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் 3.7 மில்லியன் பிட்காயின் வந்து யாருமே அசஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அந்த டெக்னாலஜியில் யாருக்கும் அது கிடைக்காது. அப்புறம் வந்து கண்டுபிடிச்சார் இல்லையா மொத, அவர் பேரில் 1 மில்லியன் பிட்காயின் இருக்குது, அதுவும் வந்து யாரும் தொட முடியாது. மற்ற பிட்காயின்லாம் புழக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் வந்து Web 3.0, அதாவது Internet 3.0 பற்றி சொல்கிறாங்க. இஸ் ஏ கான்செப்ட் ஃபார் எ நியூ கைண்ட் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்டு டிமாக்ரட்டைஸ்டு இன்டர்நெட் பேஸ்ட் ஆன் த ஐடியா ஆஃப் பப்ளிக் பிளாக் செயின் இன் விச் யூசர்ஸ் கேன் அசஸ் அண்ட் இன்டராக்ட் ஈச் அதர் without intermediaries or centralized data repositories. Unlike Web 2.0, data and content are centralized in the hands of big tech companies.
அதாவது இன்டர்நெட் இது வரைக்கும் இன்டர்நெட் 2.0னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து டேட்டாவும் கண்டென்ட்டும் பெரிய பெரிய கம்பெனிஸ் டெக் கம்பெனிஸ் கையில் தான் இருந்தது, அவங்க தான் இன்டர்மீடியரிஸாக இருந்தாங்க. இப்போ 3.0ல் வந்து ஏன்னா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஐடியா மூலம் புது டெக்னாலஜி 3.0ன்றதே புது டெக்னாலஜியாக உருவெடுத்துட்ருக்குது. டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா அந்த அவங்க பிக் கம்பெனிஸ் கையில் இல்லாமல் டெமோக்ராட்டைஸ்டு இன்டர்நெட்டாகவும், அதாவது யூசர்ஸ் வந்து தனித்தனியாக அசஸ் பண்ணிக்கலாம், இன்டர்மீடியரிஸ் அந்த இடையில இருக்கிறவங்க தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு நல்ல டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பிளாக் செயின் வந்து முக்கிய பங்களிக்குது. இதை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.